கூகுள் மேட்டையே ஏன் எல்லாரும் வாங்குறாங்க? ஆறு வித உயரங்கள், மூன்று வித ஆங்கிள்கள் என எல்லாவற்றிற்கும் பயன்படும் இந்த டேபிள் மேட்டை பெற அழையுங்கள். நீங்களும் வாங்கியதுல வணக்கம். இது ஐபிசி தமிழ் இன்றைய மதிய செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். ரணிலுக்கு எதிராக மஹிந்த தரப்பின் ரகசிய திட்டம் அம்பலம். தானும் வீதியில் கொல்லப்படலாம், ரொசான் நாடாளுமன்றத்தில் பகிரங்கம். கொழும்பில் நேர்முக தேர்விற்காக வந்த இளம்பெண் மரணம். விடுதலை புலிகளின் தலைவர் உயிருடன், நாடாளுமன்றத்தில் நீதியமைச்சர். கடன் மறுசீரமைப்பில் சிக்கல்கள் ஏற்பட வாய்ப்புள்ளதாக ஹர்ஷ வலியுறுத்து. ராஜபக்ச திருட்டு குடும்பத்துக்கு உரிய தண்டனை கிடைத்தே தீரும், சஜித் திட்டவட்டம். ரணிலுக்கு அதிகாரம் இல்லை, உண்மையை போட்டுடைத்தார் பீரிஸ். இஸ்ரேல் நடத்திய குற்றங்கள் குறித்து சர்வதேச விசாரணை வேண்டும், கட்டார் அறிவிப்பு. தொடர்கிற விரிவான செய்திகள். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே சமர்ப்பித்துள்ள வரவு செலவு திட்டத்தை தோற்கடிக்க திட்டமிட்டுள்ளதாக உள்ளக தகவல்கள் தெரிவிக்கின்றன. வரவு செலவு திட்டத்தின் மூன்றாம் வாசிப்பு எதிர்வரும் 13 தேதி நடைபெறவுள்ள நிலையில் இந்த தகவல்கள் வெளியாகியுள்ளது. ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் ஒரு பிரிவினருக்கும் ஜனாதிபதியின் அணியினருக்கும் இடையில் ஏற்பட்டுள்ள நெருக்கடியே இதற்கு காரணம் என கூறப்படுகின்றது. ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் ஆதரவுடன் ரணில் விக்ரமசிங்கே ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்ட போதிலும் ஜனாதிபதி அந்த கொள்ளைகளிலிருந்து மாறுபட்ட பயணத்தை மேற்கொண்டு வருவதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. இந்த நிலையில் வரவு செலவு திட்டத்தை அதிகபட்சமாக தோற்கடிக்க வேண்டும் என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் குழுவொன்று வலியுறுத்தியுள்ளது. அதற்கமைய எதிர்கட்சிகளின் துணையுடன் வரவு செலவு திட்டத்தை தோற்கடிக்க திட்டமிட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. பிக் பாக்கெட் அல்லது மோசடியின்றி 69 லட்சம் மக்களையும் தான் பிரதிநிதித்துவப்படுத்துவதாக முன்னாள் விளையாட்டுத்துறை அமைச்சர் ரோசான் ரணசிங்கே தெரிவித்துள்ளார். தனது உயிருக்கு பாதுகாப்பு இல்லை என முன்னாள் விளையாட்டுத்துறை அமைச்சர் ரோசான் ரணசிங்கே நாடாளுமன்றத்தில் தெரிவித்திருந்தார். லலித் அப்துல்லத் முதலி, காமினி திசா நாயக்க போன்றவர்களை போன்று தானும் நெடுஞ்சாலையில் கொல்லப்படலாம் என ஊடகங்களூடாக பரப்பப்பட்டு வருவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். தான் நாடாளுமன்ற உறுப்பினருக்கு வழங்கப்படும் கொடுப்பனவுகளை கூட பெறாமல் அனைத்தையும் விளையாட்டு நிதியில் வரவு வைத்து விளையாட்டிற்காக தன்னை அர்ப்பணித்ததற்காக செயற்குழுவும் சட்டமன்றமும் வெட்கப்பட வேண்டும் என்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் குறிப்பிட்டுள்ளார். கொழும்பில் நேர்முக பரீட்சைக்காக சென்ற இளம்பெண் பட்டதாரி மர்மமான முறையில் உயிரிழந்துள்ளார். கடந்த 2 தேதி ஜசரா ஹன்சமலி குணசேகரா என்ற 28 வயதுடைய பெண் திடீரென ராகம வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்துள்ளார். ஜசரா பதுளையில் வசிக்கும் இளம்பெண்ணாகும். அவர் 2 பெண்களை கொண்ட குடும்பத்தில் மூத்த மகள் என தெரிய வந்துள்ளது. இவரது தாயார் சந்தியா பதுளை மாநகர சபையில் பணிபுரிகின்றார். இவரது தந்தை காமினி குணசேகர மற்றும் அவரது சகோதரியும் தற்போது கொழும்பு பல்கலைக்கழகத்தில் படித்து வந்தனர். பதுளை மத்திய மகா வித்தியாலயத்தில் பயின்ற ஜசரா 2017 கழனி பல்கலைக்கழகத்தில் நுழைந்தார். பல்கலைக்கழக கல்வியை முடித்து 2 நிலையில் உயிரிழந்துள்ளார். படிக்கும் போது தனியார் நிறுவனத்திற்கு வேலைக்காக அனுப்பிய விண்ணப்பத்திற்கமைய நேர்முக தேர்வுக்கு வருமாறு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது. நேர்முக தேர்வின் ஆரம்ப பகுதி முடிந்துவிட்டாலும் இன்னொரு கட்ட நேர்முக தேர்வு இருப்பதால் இன்னும் ஓரிரு நாட்கள் கொழும்பில் தங்க வேண்டிய நிலை ஏற்பட்டது. அந்த 2-3 நாட்களும் தான் பல்கலைக்கழக நண்பர்கள் தங்கியிருக்கும் விடுதியிலேயே தங்கிவிடலாம் மற்றும் முடிவு செய்து அங்கு சென்றுள்ளார். அவர் தனது நண்பர்களுடன் நேரத்தை செலவிட்டு வந்த நிலையில் திடீரென ஏற்பட்டுள்ள உடல்நலக்குறைவு காரணமாக 10:30 மணியளவில் அவரது நண்பர்கள் ராகம வைத்தியசாலைக்கு அழைத்து சென்ற போதிலும் கடந்த 2 தேதி அவர் உயிரிழந்துள்ளார். எனினும் மரணத்திற்கான காரணம் இதுவரையில் வெளியிடாத நிலையில் உடற்பாகங்கள் பகுப்பாய்விற்காக அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் எம்.ஏ. சுமந்திரன் நாடாளுமன்றில் தெரிவித்த கருத்துக்காக வெட்கப்பட வேண்டுமென நீதி அமைச்சர் விஜயதாச ராஜபக்ச தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றில் வரப்பிரசாதத்தை சிறப்புரிமையை பயன்படுத்தி நாடாளுமன்றில் பிழையான தகவல்களை வெளியிடப்படுவதாக அவர் தெரிவித்துள்ளார். தமிழீழ விடுதலை புலிகளின் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் உயிருடன் இருந்தால் சுமந்திரன், கஜேந்திரகுமார், பொன்னம்பலம் போன்றவர்களினால் யாழ்ப்பாணம் சென்றிருக்க முடியுமா என அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். நீதியமைச்சராக தாம் பதவி வகிப்பதற்கு வெட்க வேண்டுமென தம்மை சுமந்திரன் விமர்சித்துள்ளார். இதற்காக 3 காரணிகளை சுமந்திரன் முன்வைத்தார் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். மட்டக்களப்பில் சுமணதேரர் தமிழர்களை அடக்குமுறைக்கு உட்படுத்துவதாகவும், மாவீரர் தின நிகழ்வுகளை தடுக்க நீதிபதிகள் தடை உத்தரவை விதிப்பதாகவும், பயங்கரவாத தடை சட்டம் பயன்படுத்தப்படுவதாகவும் சுமந்திரன் குற்றம் சுமத்தியிருக்கின்றார். நீதி அமைச்சர் என்ற வகையில் என்னால் கைது செய்ய முடியாது, அது போலீசாரின் கடமையாகும். மாவீரர் தின நிகழ்வுகளை நடத்த வேண்டாம் என நீதிபதிகள் யாரும் கூறவில்லை. அவர்களுக்கும் சுயாதீனமான தீர்மானமே அது. மேலும்
மேலும் பயங்கரவாத தடை சட்டத்தை ரத்து செய்யுமாறு கூறுகின்றார்கள். சுமந்திரனை புலம்பெயர் தரப்பொன்று படுகொலை செய்வதற்கு முயற்சித்தது. 20 லட்சம் ரூபாய் ஒப்பந்தத்தின் அடிப்படையில் இந்த முயற்சியும் மேற்கொள்ளப்பட்டது. சுமந்திரன் பெறுமதி 20 லட்சம் தானா என்ற கேள்வியும் எனக்குள் எழுந்தது என குறிப்பிட்டுள்ளார். இலங்கையின் புலனாய்வு பிரிவினரும் ராணுவத்தினரும் சிறந்த முறையில் செயற்பட்டு இந்த சூழ்ச்சியின் பின்னணியில் இருந்த 5 தமிழ் இளைஞர்களை கைது செய்து அவர்களுக்கு எதிராக பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் வழக்கு தொடர்ந்துள்ளனர். சுமந்திரனுக்கு கொலை மிரட்டல் வரும்போது பயங்கரவாத சட்டம் சரியானது என்றும், ஏனைய கொலையாளிகளுக்கு எதிராக பயங்கரவாத தடை சட்டம் பயன்படுத்தும் போது அது பிழையானது எனவும் இவ்வாறு கூற முடியும் என விஜயதாச ராஜபக்ச கேள்வி எழுப்பியுள்ளார். இந்த நாடாளுமன்றில் இனவாதத்தை தூண்டுவதற்கு இடமளிக்க வேண்டாம் என கோரியுள்ளார். கடன் மறுசீரமைப்பில் சிக்கல்கள் ஏற்பட வாய்ப்புள்ளதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் கலாநிதி ஹர்ஷ டி சில்வா தெரிவித்துள்ளார். இலங்கையில் உற்பத்தி பொருளாதாரத்தை கட்டியெழுப்புவது மற்றும் உற்பத்தி பொருளாதாரத்தின் ஊடாக உலக சந்தையை கடக்கும் வேலை திட்டத்தை நடைமுறைப்படுத்துவது என்ற அடிப்படை கருத்தோட்டத்தில் ஐக்கிய மக்கள் சக்தி செயற்பட்டு வருகின்றது. நாட்டிற்கு கட்டமைப்பு ரீதியான பொருளாதார சீர்திருத்தங்கள் தேவை. கடன் மறுசீரமைப்பு இல்லாமல் நாடு முன்னேற முடியாது. நாடு குறித்து சிந்திப்பதாக இருந்தால் கடன் மறுசீரமைப்பு செயற்பாடுகளை முன்னெடுத்துச் செல்ல வேண்டும். இலங்கைக்கான சர்வதேச நாணய நிதியத்தின் 2 தவணை கொடுப்பனவு தொடர்பான கலந்துரையாடல் அடுத்த வாரம் நடைபெறவுள்ளது. கடன் தவணை கிடைக்கும் என நம்புகின்றோம். ஆனால் கடன் மறுசீரமைப்பில் சிக்கல்கள் ஏற்பட வாய்ப்புள்ளது. பாரிஸ் கிளப் மற்றும் இந்தியா கடனை மறுசீரமைப்புக்கு ஒப்புக்கொண்டதாக அரசாங்கம் கூறுகின்றது. சீனாவிற்கு வழங்கப்பட வேண்டிய 5.8 மில்லியன் டாலர்களை மறுசீரமைப்பதற்கு இலங்கை அரசாங்கம் சீனாவின் எக்ஸிம் வங்கியுடன் இணக்கம் கண்டுள்ளது. ஆனால் ஏனைய கடன் வழங்குநர்களுடன் இலங்கை செய்து கொண்ட ஒப்பந்தங்கள் தொடர்பில் வெளிப்படைத்தன்மையுடன் அரசாங்கம் செயற்பட வேண்டும். நாங்கள் எந்த அரசியல் கட்சியை பிரதிநிதித்துவப்படுத்தினாலும் இந்த நாடு எங்களுக்கு முக்கியம். உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்பின் பிரகாரம் ராஜபக்ச குடும்பமும் அவர்களுடன் உள்ள குழுவினரும் நாட்டை வாங்குரோத்தாக்கும் முடிவுகளை எடுத்துள்ளனர். எனது உயிரை பறித்தாலும் ராஜபக்ச திருட்டு குடும்பத்தை சட்டத்தின் முன் நிறுத்துவதை யாராலும் தடுக்க முடியாது. இந்த திருட்டு குடும்பத்துக்கு உரிய தண்டனை கிடைத்தே தீரும் என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா தெரிவித்துள்ளார். சில தலைவர்கள் கோப்புகளை தூக்கிக் கொண்டு கூட்டங்களுக்கு வந்து ஊழல் பேரங்கள் குறித்து பேசி ஆட்சிக்கு வந்ததும் தண்டிப்போம் என்று கூறினாலும் ஐக்கிய மக்கள் சக்தி எதிர்க்கட்சியாக இந்த நாட்டை வங்குரோத்தாக்கிய ராஜபக்ச குடும்பத்தை நீதிமன்றத்திற்கு கொண்டு வந்து நாட்டை வங்குரோத்தாக்கியதன் மூலம் அடிப்படை உரிமைகளை மீறினார்கள் என்று தீர்ப்பை பெற நடவடிக்கை எடுத்தது. இவை அனைத்தும் நாம் ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகள். ஐக்கிய மக்கள் சக்தி கோப்புகளை காட்டி பொய்யான நடவடிக்கைகளை நடத்துவதில்லை. ஊழலுக்கு எதிராக முன்னின்குற்றோம் என்று கூறும் சில தரப்பின் பொய்யை நம்பியே மாற வேண்டாம். உண்மையாகவும் தூய்மையாகவும் ஐக்கிய மக்கள் சக்தியானது திருடர்களுடன் எந்த டீல்களையும் மேற்கொள்ளவில்லை. ஐக்கிய மக்கள் சக்தி திருடர்களை பிடிக்கும் வேலையை ஆரம்பித்துள்ளது. உயர்நீதிமன்ற தீர்ப்பின் மூலம் நாட்டையே வங்குரோத்தாக்கியவர்களை வெளிக்கொணர முடிந்தது. தற்போது கிராமம் நகரம் என அனைத்து பகுதிகளில் பொதுமக்களிடம் கையெழுத்து திரட்டும் பணி நடந்து வருகின்றது. இந்த மனுவின் மூலம் நாட்டை வங்குரோத்தாக்கிய 220 லட்சம் மக்களின் அடிப்படை உரிமைகளை மீறிய அனைவருக்கும் எதிராக ஜனாதிபதி ஆணைக்குழு நியமிக்கப்பட்டு குடியுரிமைகளை இல்லாதொழிக்கும் பொறுப்பை ஐக்கிய மக்கள் சக்தி பொறுப்படுத்தியுள்ளது என்றார். அரசியலமைப்பு சபையின் சுயாதீனத்தை சவால் செய்ய அதிபர் ரணிலுக்கு சட்ட ரீதியான அதிகாரம் இல்லை எனவும், சுயாதீன ஆணைக்குழுக்கள் தற்போது பெயரளவு ஆணைக்குழுக்களாக மாறியுள்ளதாகவும் சுதந்திர மக்கள் பேரவையின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜிஎல் பீரிஸ் தெரிவித்துள்ளார். உயர் பதவிக்கு அதிகாரிகளை நியமிப்பதில் அரசியல் நிர்ணய சபைக்கு முக்கிய பங்கு இருப்பதாகவும், ஆனால் தற்போது அது நிறைவேற்று அதிகாரத்தின் கீழ் இருப்பதாக பேராசிரியர் ஜிஎல் பீரிஸ் குறிப்பிட்டுள்ளார். தற்போதைய நிறைவேற்று அதிகாரம் சுயாதீன நிறுவனங்களுக்கு அத்துமீறி நுழைவதாகவும் அவர் தெரிவித்திருந்தார். அதிபருக்கும் அரசியலமைப்பு சபைக்கும் இடையில் கருத்து முரண்பாடுகள் ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்த பேராசிரியர், அதிபரின் நாடாளுமன்றத்தை ஆக்கிரமிக்கும் முயற்சி சட்டவிரோதமானது எனவும், தற்போதைய அமைச்சரவை பெயரளவில் மாற்றப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். ஹாசாவில் இஸ்ரேல் நடத்திய குற்றங்கள் குறித்து உடனடியானதும் விரிவானதும் மற்றும் பாரபட்சமற்ற சர்வதேச விசாரணைக்கு கட்டார் அழைப்பு விடுத்துள்ளது. இதே நேரம் முற்றுகையிடப்பட்ட பகுதியில் நிரந்தர போர் நிறுத்தத்தை எட்டுவதற்கும் கட்டார் அரசாங்கம் தனது முயற்சிகளை தொடரும் என கட்டார் பிரதமர் தெரிவித்துள்ளார். எகிப்து அமெரிக்காவின் ஆதரவோடு கற்றல் கொண்டுவரப்பட்ட போர் நிறுத்தம் 240 பாலஸ்தீனிய கைதிகளுக்கு ஈடாக 80 இஸ்ரேலிய கைதிகளை விடுவிக்க வழிவகுத்தது. ஒப்பந்தத்தின் நிபந்தனைகளை மீறியதாக இரு தரப்பினரும் குற்றச்சாட்டுகளை முன்வைத்த நிலையில் கடந்த வெள்ளிக்கிழமை போர் நிறுத்தம் முடிவுக்கு வந்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இன்றைய மத்திய செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் நியூஸ் என்ற நமது யூடியூப் பக்கத்தின் ஊடாக இணைந்திருங்கள். வணக்கம். அனைத்து செய்திகளையும் பார்க்க ஐபிசி தமிழ் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள வேண்டுமா? அப்போ கீழே இருக்கிற பெல் பட்டனை மறக்காம கிளிக் பண்ணுங்க.